உங்களுக்கு இந்த பல்லுல சிக்குது, எனக்கு சாப்பாடு சிக்கிக்கிட்டே இருக்கு, எப்பப்பாரு சிக்குது அப்படின்னா அது என்ன சார் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு சிக்கிறதுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குங்க. ஒண்ணு, நேச்சுரலாவே நிறைய பேருக்கு சாப்பாடு சிக்கும், சாப்பாட பல்லு அந்த வகையில வருஷப்படு வரிசையா அவங்களுக்கு இல்லாம இருக்கும், சோ அதனால சாப்பாடு போய் சிக்கும் நார்மலா. ரெண்டாவது, உங்க ஈறுகள் வீக்கா இருந்தாலும் சாப்பாடு போய் உள்ள உட்காந்து, நம்ம சாப்பாடு போய் உள்ள உட்காந்து என்ன பண்ணுவோம், எல்லாரும் டூத் பிக் வச்சிருப்போம், ஹேர் பின் வச்சிருப்போம், இல்லாட்டி சேஃப்டி பின் வச்சிருப்போம். இந்த மாதிரி பண்ணவே கூடாது, டூத் பிக் அண்ட் சேஃப்டி பின்ஸ் வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ சாப்பாடு சீக்கிரம் நான் என்னதான் சார் பண்றது, அதை எப்படிதான் சார் நான் எடுக்க முடியும் அப்படின்னா, ஃப்ளாஸ்ன்னு ஒன்று இருக்குங்க, டென்டல் ஃப்ளாஸ்ன்னு ஒன்று இருக்கு, கூகுள் பண்ணி பாருங்க, இல்லாட்டி நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். ஃப்ளாஸிங்னு ஒன்று நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க கம்ஸும் ஹெல்த்தியா இருக்கும், உங்க சாப்பாடு மாற்ற கம்ப்ளைண்ட்டும் கம்மியாகும்.